ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து சென்னையில் வந்து முதல்ல ஒரு வேலைக்கு வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் தேவைப்படும். அதுதான் இன்றைக்கோட டாப்பிக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். மெயினாக வந்து இப்போ நான் ஒரு வேலை விஷயமாக தான் இங்கே வந்தேன். என்னுடைய ஷேரிங்ஸை வந்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணும். இதுவும் எல்லாருக்கும் ஒரு அனுபவமாகவும் இருக்கும், ஓகேங்களா? முதல்ல ஒரு சென்னைக்கு யாரை வந்தாலும் முதல்ல ஒரு வேலையோடு தான் வருவாங்க. வந்தாரே வாழ வைக்கும் சென்னை, எல்லாருமே கண்டிப்பாக வாழ வைக்கும் தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்களை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. மெயினாக நாங்கள் வந்து ஒரு வேலை விஷயமாக தான் இங்கே வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். நாங்கள் பண்ண ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரூம் வந்து நாங்கள் பார்த்துக்கலாம், இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். பட் ஆனால் ரொம்பவே ஃபெமிலியரான எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூம் இங்கே கிடைக்கவே இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு நாளாக வந்து நாங்கள் தேடி அப்படி இப்படி தான் இப்போ ஓரளவுக்கு நாங்கள் செட்டில் ஆகிருக்கோம். நீங்கள் சென்னைக்கு வரீங்கன்னா ரெண்டு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையிலிருந்து அந்த வேலையான இடத்துலேருந்து கரெக்டாக சரௌண்டிங்கில் ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்குன்றதை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து சில இடத்துல வந்து வீடு நிறையா இருக்கும், சில இடத்துல வந்து மேன்ஷன் தான் கிடைக்கும், சில இடத்துல வந்து வீடும் இருக்காது எதுவுமே இருக்காத இடம் மாதிரியாகவே இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் வந்து டிரான்ஸ்போர்ட்டுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஏரியா. எங்கே பார்த்தாலும் ஒரே சிக்னல் தான், சிக்னல் 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 எல்லாமே வந்து அதிகமாக ஹை காஸ்டிங்கில் தான் போயிட்டு இருக்குது. சில பேரால் வந்து கம்மியான காஸ்டிங்கில் வாழ முடியும். பட் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் சென்னையில் வரும்போது நீங்கள் இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே தான் இருக்கும். இந்த சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் நான் தேவைன்னு அப்படி சொன்னேன். ஒன்று உங்களுக்கு வேலை, இன்னொரு விஷயம் நீங்கள் தங்குற இடமும் உங்களுக்கு குளிக்க ஒரு இடமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்களா. மெயினாக வந்து இந்த சென்னையில் நிறையா மேன்ஷன் இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது. இந்த வீட்டில் வந்து மெயினாக வந்து ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அஞ்சு பேர் இல்லை ஆறு பேர் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் அடுத்தடுத்த மாதத்துக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் இங்கே கேட்குற அட்வான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30,000 கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3 மாதம் அட்வான்ஸ் கேட்குறாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் மேன்ஷன் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 4,500 ரூபாலேருந்து 3,500 வரைக்கும் தான் மேன்ஷன் எல்லா இடத்துலையும் தராங்க. அப்படி நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப அதான் நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கும் அதான் நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம் ஃபாராகவே நீங்கள் போய் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது நம்ம 10 மணி நேரமாக நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் நம்ம ஒர்க் பிளேஸ் பண்ணுறதுல இடத்துல வந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு வர ட்ராவலிங் இருக்குது. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு பட்ஜெட் சொல்ல போனால் ஒரு 50,000 ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் வந்து அவங்களோட ரூமுக்கு அப்புறம் அவங்களுடைய அன்றாட செலவுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 செலவாயிடும். அதில் அப்புறம் போயிட்டு வர செலவு இது இல்லாமல் வந்து ஃபோன் சார்ஜ் இப்போலாம் வந்து நெட் பேக் போகிறது 500 இல்லாமல் நெட் பேக் போடவே முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். 500 ரூபான்றது தண்ணி கரையிற மாரி இப்போ போயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் நீங்கள் போயிட்டு வரதில் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற 5,000 வந்து உங்கள் கையில் ஒரு 8,000 இருக்கும். அந்த 8,000 நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்க்கில் போகணும்னு நினச்சாலும் அந்த பேங்க்கில் போட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரு 7,500 7,900 தான் போகும் இப்போ இருக்க சுச்சுவேஷன். மெயினாக நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருக்க சரௌண்டிங்கில் போய் ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் மதியம் ஈவினிங் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே எவ்வளோ லோ பட்ஜெட்டில் உங்களால் ரூம் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரூம் நீங்கள் தேடினா மட்டும்தான் இந்த சென்னையில் நீங்கள் சர்வே பண்ண முடியும். அதுலேயும் ரூம் வந்து நிறைய இடத்துல கிடைக்குது. பட் ஆனால் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கணும்னா நீங்கள் ரொம்பவே ஃபாராகவே போய் தேடி உங்களுக்கு செட் ஆகணும். அதேமாதிரி தண்ணியாகட்டும் கரண்ட்டாக இருக்கட்டும் இந்த இடத்துல சென்னையில் பார்த்தீங்கன்னா பர் யூனிட்டுக்கு 10 ரூபீஸ் கேட்குறாங்க. கிண்டி அதுக்கப்புறமேட்டா மீனம்பாக்கம் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா 7 ரூபீஸ் கேட்குறாங்க. மெயினாக இந்த மவுண்ட் ரோடு ஸ்பென்சர் பிளாசா அதுக்கப்புறமேட்டா இந்த பாரிஸு அதுக்கப்புறமேட்டா இந்த பக்கத்தில் இருக்கிற பீச் சைடு அந்த சைடு எங்கே போனாலுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ரூபாயிலேருந்து கேட்குறாங்க. ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபானா ஒரு நாளைக்கு நீங்கள் 10 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக யோசிச்சுப்பாங்க 30 நாளைக்கு 3,000 ரூபா வந்துடும். ஏன்னா இது ஆக்சுவலி நீங்கள் ஒரு ரூமுக்கு 3,000 ரூபா அப்புறம் கரண்ட்டுக்கு ஒரு 3,000 ரூபா ஏகப்பட்ட செலவு இருக்குது. சென்னையில் வந்து பொழைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாயிட்டோம். அப்புறம் சிறப்பாக சிரிச்சிட வேண்டியதாக இருக்குது. ஏண்டா இந்த சூழ்நிலை மாரி உங்களுக்கு ஆகிடும். ஆனால் வந்து நீங்கள் சென்னைக்கு வரீங்கன்னா ரெண்டு விஷயம் நல்லா அவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 15,000 மேலே சம்பாதிக்கிற மாரி இருந்தால் மட்டும் நீங்கள் சென்னைக்கு வாங்க. ஸ்டார்டிங்காக இருக்கீங்கன்னா சரி ஓகே பரவாயில்ல க்ரோ ஆகணும் அப்படின்னா ஓகே வந்துட்டீங்க சரி நெக்ஸ்ட் என்னடா பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரூம் வந்து நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ஃபாரவே இருந்தாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 30 மினிட்ஸ்லேருந்து போயிட்டு வரமாரி பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 மேன்ஷன் கிட்டே இருக்குது. எல்லா மேன்ஷனோடைய ரூல்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு மந்த்தும் செகண்ட் மந்த்தோட அட்வான்ஸ் கேட்பாங்க. இதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களே ஏற்றுக்கோங்க ஓகேங்களா. ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 3000 இருக்குது, 2500 இருக்குது, 1900 இருக்குது, 1700 இருக்குது, 1300 இருக்குது, 1000 ரூபாயில் எங்கேயோ இருக்குது. அதை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதை நான் கண்டுபிடிச்சேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ரூமையோடு நான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன். இது சென்னையில் வந்து நீங்கள் சர்வே பண்ணணும்னா 5 பேர் இருக்கீங்களா, 5 பேரில் ஆளுக்கு 1000 ரூபா போட்டு ரூம் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் 5000 ரூபான்றது கம்மி தான். நான் சொல்கிறது வந்து சில பேரால் சென்னை மக்களால் ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் வந்து சிமிலராக ஒருத்தங்க தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை தான் பண்ணி ஆகணும் சரிங்களா. இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிலீவ் பண்ணுங்கள். சென்னையில் நீங்கள் வந்து தங்கணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரூம் தேடுங்க, கண்டிப்பாக ரூம் கிடைக்கும். எல்லாருடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி ரூம் கிடைக்கும். அந்த ரூம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போயிட்டு வரதாக இருந்தாலும் சரி, ட்ராவலிங் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த சென்னையில் இருக்க முடியும். சென்னையில் கண்டிப்பாக சர்வே பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் சர்வே பண்ண முடியும்னா நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இதை பற்றி பேசுவோம்.